பியூர் இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ரெண்டு கம்பெனிகள் டாடா மற்றும் மஹேந்திரா நிறுவனங்கள். ஆனா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாலேயே தயாரிச்சு நிறைய ப்ராடக்ட்ஸை இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற ஒரு இந்திய நிறுவனம். கார் செக்மெண்ட்ல அவங்க பாப்புலர் இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய ஒரு ப்ராடக்டை நீங்க தெரியாம கடந்து வந்திருக்கவே முடியாது, அதுதான் டெம்போ டிராவலர். ஃபோர்ஸோட டெம்போ டிராவலருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்படிஷனே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் பிராண்ட்ல இருந்து எப்படி டாடா மற்றும் மஹேந்திரா பேசஞ்சர் செக்மெண்ட் நுழைஞ்சு இப்போ லீடிங் மேனுபேக்சரா இருக்காங்களோ அதே கனவோட தான் 2011 ஃபோர்ஸ் மோட்டாரும் தங்களுடைய முதல் எஸ்யூவியை லான்ச் பண்ணாங்க, அதுதான் ஃபோர்ஸ் 1 எஸ்யூவி. இந்த வார அன்னோன் கார்ஸ் எபிசோட்ல ஃபோர்ஸ் 1 பத்தி தான் பார்க்க போறோம். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல பெரிய சக்சஸ் பார்த்தாலும் பேசஞ்சர் கார் செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு வெற்றியே பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் பேசஞ்சர் கார் செக்மெண்ட்ல தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபோர்ஸ் நிறுவனத்தோட கார் ஃபோர்ஸ் கூர்கா அப்படினு சொல்லலாம். நாம பார்க்க போற இந்த ஃபோர்ஸ் 1 எஸ்யூவியை 2011 ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லான்ச் பண்ணாங்க. 2.2 லிட்டர் மெர்சிடிஸ் பென்ஸ் இன்ஜினோட இந்த காரை லான்ச் பண்ண ஃபோர்ஸ் நிறுவனம் 13-15 லட்சம் ரூபாய் விலையில விற்பனை செஞ்சாங்க. இந்த வண்டியோட சைஸ் ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவிக்கு நிகரா இருந்தாலும் எப்படி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனத்தால ஒரு ப்ராப்பரான எஸ்யூவியை இந்தியால கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். பட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அவங்க முழுக்க முழுக்க எதையுமே இங்க டெவலப் பண்ணல. சைனீஸ் மார்க்கெட்ல ஏற்கனவே விற்பனையில இருந்த ஃபோர்டு எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற காரை இந்தியால ரீபேட்ச் பண்ணி மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து இன்ஜின்ஸை சோர்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி விற்பனை செஞ்சாங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான எஸ்யூவி அப்பீல் இருந்த இந்த கார் இன்டீரியர்ல ரொம்பவே சுமாரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த டாடா சுமோ கார்கள் வர மாதிரி இன்டீரியர் இருந்துச்சு இந்த ஃபோர்ஸ் 1ல. இதே சமயத்துலதான் மஹேந்திராவோட எக்ஸ்யூவி 500 லான்ச் ஆனிச்சு. நேச்சுரலா இந்த வண்டியையும் அந்த வண்டியும் 1-to-1 நிறைய பேர் கம்பேர் பண்ணாங்க. எக்ஸ்யூவி 500 அந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டு காரா தெரிஞ்சது. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 6 ஏர்பேக்ஸ், ஹில் ஹோல்டர் அசிஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு லான்ச் ஆகிற எஸ்யூவிஸ் கூட டஃப் கொடுக்குற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சரோட லான்ச் பண்ணிருந்தாங்க மஹேந்திரா. மறுபுறம் ஃபோர்ஸ் 1ல சிங்கிள் ஏர்பேக் கூட இல்லாம சேஃப்டிய பத்தின எந்த ஃபீச்சர்ஸ்மே இல்லாம ஒரு பிளெயினான எஸ்யூவியா லான்ச் பண்ணிருந்தாங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஃபீச்சர்ஸ் தவிர இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி எக்ஸலென்ட் ஆயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்க்கு டியூன் பண்ற லோட்டஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த காருக்கும் சஸ்பென்ஷனை டிசைன் பண்ணிருந்தாங்க. ஃபோர்ஸ் மோட்டார் முதல் ஆண்டுகளிலேயே கிட்டத்தட்ட 4000 வண்டி விற்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த வண்டி ஃபீல்ட்ல இருந்து 2011 2016 வரைக்குமே கிட்டத்தட்ட 3000 கார்கள் தான் விற்பனை செய்ய முடிஞ்சது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய சக்சஸ் எதுவும் இல்லாம இந்த வண்டியை ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவங்களுடைய கோர் பிசினஸ் ஆன கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக. இந்த ஃபோர்ஸ் 1 எஸ்யூவியை உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அல்லது யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.